Hi friends, welcome to Ap4Menu. ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல இன்ஸ்டன்ட்டா பொரி உப்புமா எப்படி பண்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பொரி உப்புமா எவ்ளோ சிம்பிள்னா ஈவன் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட இத ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. அவ்ளோ சிம்பிளான ரெசிபிங்க. அதே சமயத்துல இது ஒரு ஹெல்தி அண்ட் டயட் ஃபுட் கூடங்க. சோ இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணியே ஆகணுங்க. எங்க சேனலோட இமிடியேட் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கோங்க. பொரி உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. அதோட 2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் ஒரு வடிகட்டியை வச்சு எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறினது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட 1 கப் அளவுக்கு வெங்காயம் பொடிசாக நறுக்குனது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கப் அளவுக்கு பொடிசாக வெட்டின தக்காளி, 1/2 கப் துருவின கேரட், 1/2 கப் துருவின உருளைக்கிழங்கு, இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஆப்ஷனல் தான். ஒரு மிக்சர் ஜாரில் 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து அது நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த காய்கறிகள் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் அதோட நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற பொரியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலால எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி பொரியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையோட பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை பவுடர் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பொரியில் ஏதாவது எக்ஸஸாக ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இந்த பொட்டுக்கடலை பவுடர் சேர்க்கும் போது அது ரிமூவ் ஆகிடும், அதுக்காக தான். கடைசியாக இதுக்கு மேலே பொடியாக வெட்டின கொத்தமல்லி தலையை தூவிட்டு அதோட 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. சுட சுட உங்களோட ஹெல்த்தியான பொரி உப்புமா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.